நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஜெயில் வார்டனுக்கான ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் திருச்சி மத்திய சிறையில் இருக்கக்கூடிய சிறை காவலர் பயிற்சி பள்ளியில் மார்ச் 10 தொடங்க இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறை காவலர் பயிற்சி பள்ளிக்கு தேவையான சமையலர்களை நியமிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பில் தான் இந்த டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெயில் வார்டனுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 10 தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சென்னை அவர்களின் ஆணைக்கிணங்க இம்மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள சிறை காவலர் பயிற்சி பள்ளி 10/3/2022 அன்று துவங்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பயிற்சி மையத்தில் சமையலாராக மாற்று பணிபுரிய கீழ்காணும் சமையலர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 தான் வந்து ஜெயில் வார்டனுக்கான ட்ரைனிங் வந்து தொடங்கிருக்கு, சரிங்களா? சொன்னால் அந்த சமையல் ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா 3 வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெயில் வார்டனுக்கான ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் மார்ச் 10 தொடங்க இருக்கு. ஸோ இதுக்கடுத்து டிஎஸ்பி அண்ட் ஏஆரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 11th பட்டாலியன்லேருந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கான ட்ரைனிங் வந்து பிப்ரவரி 28 நடக்கும் அப்படின மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஓடி அப்படின்னா ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவங்களுக்கான ஒரு பயிற்சி, சரிங்களா? ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 11th பட்டாலியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 293 பேருக்கு வந்து ட்ரைனிங் நடக்க இருக்கு. ஸோ இந்த 293 புதிய பயிற்சி காவலர்களுக்கு காவலர் அடிப்படை பயிற்சி அளிப்பதற்காக தங்களது நிரும அல்லது குழுமங்களில் பணிபுரியும் கீழ்கண்ட காவலர் ஆளுநர்களை உதவி கவாத்து போதகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே அட்டவணையில் கண்டுள்ள அவில்தாரர்களுக்கு மேற்கண்ட பணிக்கான பயிற்சி அளிப்பதற்கு 28/2/2022 அன்று 10 இவனி கவாத்து மைதானத்தில் தவறாமல் ஆஜராகும்படி அறிவுறுத்தி தலைமை நிறுமத்தில் அறிக்கை செய்ய அனுப்பி வைக்குமாறு அனைத்து நிறும மற்றும் தலைமை நிறும ஆய்வாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஓடி அப்படின்னா ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ்னு இருப்பாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவங்களுக்கான ஒரு ட்ரைனிங். ஸோ அதை வந்து 28 காலையில் 10 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ ஒரு 3-5 வந்து அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவங்களுக்கான ஒரு ட்ரைனிங். ஸோ உங்ககிட்ட எந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 28 தொடங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 வந்து இது இருக்கலாம், சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து தெரியல, தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து தொடங்கிருக்கு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 கொடுத்துருப்பாங்களோ ஒரு சிலர், அதாவது பெர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2 கொடுத்தவங்களுக்கு, அதே மாதிரி அட்ரஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மாவட்டங்களில் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பண்ணி அவங்க அட்ரஸ் எல்லாமே வந்து செக் பண்ணியிருக்காங்க, மொபைல் நம்பர் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் அட்ரஸ் ஏதாவது மாற்றி அனுப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக உங்ககிட்ட டீட்டெயில் எல்லாமே கேட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு கால் பண்ணி டவுட் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி செக் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் வரல, எனக்கு வரல, எனக்கு வரல அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ 2 கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா அட்ரஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது இதை பற்றி நான் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி.